வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் ஒருங்கமை செயன்பாடுகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்த்தல் என்ற பகுதியை பார்க்க இருக்கின்றோம். ஒருங்கமை செயன்பாடுகளிலே பிரச்சினைகள் கேட்கப்படும் போது பிரச்சினைகளை இலகுவாக தீர்ப்பதற்காக நாங்கள் கேட்கப்படுகின்ற பரிமாணங்களை அல்லது காணப்பட வேண்டிய பரிமாணங்களை தெரியாத கணியங்களாக எக்ஸ் ஒய் போன்ற சிறிய ஆங்கில எழுத்துக்களில் வகை குறித்து அந்த எக்ஸ் ஒய் தொடர்பான செயன்பாடுகளை, அதாவது ஒருங்கமை செயன்பாடுகளை பெற்று அந்த ஒருங்கமை செயன்பாடுகளிலிருந்து தெரியா கணியங்களை தீர்த்து காண்பதன் மூலம் இலகுவாக பிரச்சினைகளை விடுவிக்க முடியும். பிள்ளைகளே, நீங்கள் இப்பாட இலகை கேட்பதன் மூலம் ஒருங்கமை செயன்பாடுகளில் விகிதமுறு எண்களை உடைய குணகங்களை இனங்காணவும் விகிதமுறும் குணகங்களை கொண்ட ஒருங்கமை செயன்பாடுகளை உருவாக்கவும் தீர்க்கவும் பிரச்சினைகளை இலகுவாக விடுவிக்கவும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். பின்வரும் ஒருங்கமை செயன்பாடுகளை தீர்க்க, இதில் மாணவர்களே, இரண்டு ஒருங்கமை செயன்பாடுகள் தரப்பட்டுள்ளன. ஒன்று, 5 × 3 x 2 × 1 = 9. இரண்டாவது சமன்பாடு, 4 × x 3 × 2 = 1. இந்த ரெண்டு ஒருங்கமை செயன்பாடுகளை நீங்கள் அவதானிப்பீர்களாயிருந்தால், இதில் குணகங்கள், எக்ஸினது குணகம் முதலாவது செயன்பாட்டிலே 5 × 3, இரண்டாவது செயன்பாட்டில் 4 × 1. வைனது குணகம் முதலாவது செயன்பாட்டிலே 2 × 1, இரண்டாவது செயன்பாட்டில் 3 × 2. எனவே பிள்ளைகள், இதில் எக்ஸினது குணகமோ அல்லது வையினது குணகமோ சமனில்லாமல் இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த ஒருங்கமை செயன்பாட்டு ஜோடியை தீர்வை காண்பதற்கு இலகுவாக குணகங்களை நாங்கள் சமப்படுத்த வேண்டும். எனவே நாங்கள் இந்த ஒருங்கமை செயன்பாட்டிலே நாங்கள் முதலாவது இதை முதலாவது செயன்பாடு என்று வைக்கிறோம், இரண்டாவது செயன்பாட்டை இரண்டாவது செயன்பாடாக இலக்கமிடுகிறோம். எனவே பிள்ளைகள், இந்த இரண்டாவது செயன்பாட்டில் உள்ள வையின்ற குணகத்தை நாங்கள் 2 × 1 மாற்ற வேண்டும். ஏனெனில் முதலாவது செயன்பாட்டில் 2 × 1 இருப்பதால் இதையும் 2 × 1 மாற்றி இலகுவாக செய்ய இருக்கிறோம். எனவே பிள்ளைகள், இந்த ரெண்டாவது செயல்பாட்டை நாங்கள் முக்காலால் பெருக்கும் பொழுது எங்களுக்கு பாருங்கள், இந்த முக்காலால் இந்த ரெண்டாவது செயல்பாட்டை பெருக்கும் பொழுது எக்ஸின்ற குணகம் 4 × 1, ஆகவே முக்காலால் 4 × 1 பெருக்கும் பொழுது 16 × 3 என்ற விடை கிடைக்கும். அதே போல் இந்த வயினது குணகம் 3 × 2 இருக்கிறது. அப்போ இந்த 3 × 2 நாங்கள் முக்காலால் பெருக்க இருக்கிறோம். அப்போ முக்காலால் 3 × 2 பெருக்கும் பொழுது எங்களுக்கு 4 × 3 = 3 × 2, எங்களுக்கு 12 × 6 என்று விடை கிடைக்கும். அதை எளிய பின்னமாக மாற்றும் பொழுது 2 × 1 கிடைக்கும். எனவே பிள்ளைகள், எக்ஸினது குணகம் இனி வரப்போகிற முக்காலால் பெருக்கி வருகின்ற செயன்பாட்டிலே எக்ஸினது குணகம் 16 × 3 அமையும், வையினது குணகம் 2 × 1 அமையும். எனவே இந்த முதலாவது செயன்பாட்டை நாங்கள் எடுக்கப் போகின்ற மூன்றாவது செயன்பாட்டையும் நாங்கள் குறிப்பிட்டு ஒப்பிட்டு இலகுவாக தீர்வை காண முடியும். பிள்ளைகள், அப்போ 16 × 2 × 2 = 4 × 3 = 3 இருக்கிறது. இனி பிள்ளைகள், நான் முன்னர் குறிப்பிட்டது போல இது 2 × 1, இதுவும் 2 × 1. நீங்கள் குறியை பார்க்கும் பொழுது இது மறைக்குறி, இந்த செயன்பாட்டில் வையினது குணகம் மறைக்குறி. ஆகவே இரண்டு பெருமாணங்களில் சமனானதாக வையினது குணகங்கள் காணப்படுகின்றன. இரண்டு செயன்பாடுகளிலும், முதலாவது செயன்பாட்டிலும் மூன்றாவது செயன்பாட்டிலும் வையினது குணகம் சமனாக காணப்படுகிறது, ஒரே குறி கொண்டதாக அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் முதலாவது செயன்பாட்டிலிருந்து மூன்றாவது செயன்பாட்டை கழிப்பதன் மூலம் நாங்கள் இவ்வாறான ஒரு செயன்பாட்டு தொடர்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது பிள்ளைகள், முதலாவது செயன்பாட்டை திருப்பி எழுதுகிறோம், 5 × 3 x 2 × 1 என்று வருகிறது. அதே போல் மூன்றாவது செயன்பாடு 16 × 3 x 2 × 1 சமன், இங்கால 9, முதலாம் செயன்பாட்டில் 9, மூன்றாவது செயன்பாட்டில் உள்ள முக்காலை நாங்கள் 9 கழிக்க வேண்டும். கழிக்கும் பொழுது பிள்ளைகள், இந்த எப்பொழுதும் மறை கழிக்கும் பொழுது நாங்கள் பிரேக்கெட்டை அடைப்புக்குறிக்குள் எழுதி செய்வது மிகவும் இலகுவாக இருக்கிறவங்களுக்கு சுருக்கும் பொழுது நாங்கள் தவறு விடுதல் மிக மிக குறைவாகவும் அமையும். எனவே பிள்ளைகள், இதை நாங்கள் ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது 5 × 3 x இது 2 × 1, இதை நாங்கள் மறையால் பெருக்குகிறோம், மறை 16 × 3 x மறதர மற நேர் 2 × 1 சமன் 9 3/4 என கிடைக்கும். இந்த மர 2 × 1 இந்த நேர் 2 × 1 எங்களுக்கு இல்லாமல் போய்விடும். இது மரப்பெருமானம் நேர்பெருமானம் சமகணியங்கள், ஆகவே இல்லாமல் போய்விடும். எனவே 5 × 3 x 16 × 3 x 9 நாங்கள் சுருக்குவது இலகுவாக்காக பகுதி எண்ணை
ஒன்றாக மாற்றியிருக்கிறேன். 9 × 1 = 3/4 எழுத முடியும். ஆகவே இதை சுருக்கின வேண்டாம் பிள்ளைகள், 5 × 16 = 80. ஆகவே நாங்கள் இதை 16 × 16 = 48 இது 16 × 80 = 16 எங்களுக்கு 5 முறை. ஆகவே 5 × 3 = 15 என கிடைக்கும். இங்கே 4 பொமசியாக 4 எடுக்கின்றோம். ஆகவே பிள்ளைகள் 4 × 9 = 36 என்று கிடைக்கிறது. எனவே நாங்கள் இதை மேலும் சுருக்கும் பொழுது எங்களுக்கு மேலே 48x 15x போனால் 33x, கீழே 80. அதே போல் 36 × 3 போனால் 33 × 4 என்று கிடைக்கும். இதிலிருந்து பிள்ளைகள் இந்த 33 இந்த 33 நாங்கள் இல்லாமல் போய்விடும். ஆகவே x 80 = 1 × 4 என்ற விட கிடைக்கிறது. குறுக்கு பெருக்கம் செய்யும் பொழுது 4x = 80 என்று கிடைக்கும். இதிலிருந்து x = 20 என்ற விடை கிடைக்கிறது. ஆகவே எக்ஸினுடைய பெருமானம் 20 என கண்டுவிட்டோம். எனவே பிள்ளைகள் இதில் தரப்படுகிற சமன்பாட்டுகளே ஏதாவது ஒன்றிலே x = 20 பிரதியிடுவதன் மூலம் பையினுடைய பெருமானத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகள் x = 20 சமன்பாடு 1 பிரதியிட இந்த முதலாவது சமன்பாட்டில் நாங்கள் எக்ஸுக்கு பதிலாக 20 பிரதியிட இருக்கிறோம். பிரதியிடும் பொழுது எங்களை புள்ளியில் பாருங்கள், இது 5 × 3 தர 20 செய்ய, இது 2 × 1 தர வை சமன் 9 என கிடைக்கும். எனவே இது 5 × 20 = 4 × 4 = 12 செய்ய, 10 ல் ஒரு வை சமன் 9. இதிலிருந்து இந்த 12 இருபுறமும் கழிக்கும் பொழுது சமன்பாட்டின் இருபுறமும் 12 கழிக்கும் பொழுது 2 ல் ஒரு வை சமன் 3 என பெறப்படும். இதிலிருந்து 1 ஒன்றால் இருபுறமும் சமன்பாட்டை பெருக்கும் பொழுது 2 ல் ஒரு வை சமன் 3. எனவே வை சமன் 6 என்ற விடை கிடைக்கும். எனவே எங்களுக்கு பிள்ளைகள் தீர்வுகளாக எக்ஸுக்கும் வைக்கும் x = 20 y = 6 என்ற விடை கிடைக்கிறது. எனவே பிள்ளைகள் தரப்பட்ட இந்த ஒருங்கம சமன்பாட்டு சோடியினுடைய தீர்வுகளாக x = 20 y = 6 கிடைக்கிறது. பிரசினம் தீத்தலை பார்ப்போம் பிள்ளைகள். உதாரணம் 1, ஒரு பண்ணையில் இருந்த கோழிகளின் எண்ணிக்கையின் 1/3 அங்கிருந்த ஆடுகளின் எண்ணிக்கையின் 2/1 சமனாகும். ஆடுகளினதும் கோழிகளினதும் மொத்த கால்களின் எண்ணிக்கை 56 ஆகும். பண்ணையில் இருந்த கோழிகளினதும் ஆடுகளினதும் எண்ணிக்கையை தனித்தனியே காண்க. இது உங்களுக்கு தரப்பட்ட ஒரு பிரசினம். இந்த பிரசினத்தில் பிள்ளைகள் உற்று நோக்கி கவனிப்பீர்களாக இருந்தால், அந்த பண்ணையில் இருந்த கோழிகளின் எண்ணிக்கையின் 1/3 அங்கிருந்த ஆடுகளின் எண்ணிக்கையின் 2/1 சமனாகும். எனவே நாங்கள் இந்த கோழிகளின் எண்ணிக்கையை ஒரு தெரியா கணியத்தால் குறிப்பிட வேண்டும். அதேபோல் ஆடுகளின் எண்ணிக்கையும் ஒரு தெரியாத கணியத்தாலே குறிப்பிடப் போகிறோம். எனவே பிள்ளைகள் இங்கே கோழிகளின் எண்ணிக்கையை எக்ஸ் என்போம், அதே போல் ஆடுகளின் எண்ணிக்கையை வை என்க. எனவே இந்த எக்ஸ் வை சம்பந்தமாக 2 ஒருங்கம சமன்பாடுகளை உருவாக்கி அதனை தீர்ப்பதன் மூலம் நாங்கள் பண்ணையிலிருந்த கோழிகளினதும் ஆடுகளினதும் எண்ணிக்கையை தனித்தனியே காண முடியும். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், ஒரு பண்ணையில் இருந்த கோழிகளின் எண்ணிக்கையின் 1/3 இங்கே எக்ஸ் எண்ணிக்கையான கோழிகள் இருந்தன. ஆகவே 1/3 என்பது 1/3 எக்ஸை குறிக்கும். ஆடுகளின் எண்ணிக்கையை வை என வைத்துள்ளோம். எனவே ஆடுகளின் எண்ணிக்கையின் 2/1 சமன் என்பதால் நாங்கள் 2/1 ஆடுகளின் எண்ணிக்கையை குறிப்பிட முடியும். 2 சமன். எனவே கோழிகளின் எண்ணிக்கையின் 1/3 3/1 எக்ஸ், ஆடுகளின் எண்ணிக்கையின் 2/1 2/1 வை, 2 சமனாகும். இதிலிருந்து நாங்கள் இந்த அரைவையை சமன்பாட்டின் இடதுபுறம் கொண்டு வந்தால் 3/1 எக்ஸ் 2/1 சமன் சைவர் என கிடைக்கும். இது முதலாவது சமன்பாடு என அமைத்துள்ளோம். இதே போல பிள்ளைகள் இனி கால்களின் எண்ணிக்கையில் ஒரு தொடர்பு எடுப்பதன் மூலம் இன்னொரு சமன்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு கோழிக்கு 2 கால்கள், அதே போல் ஒரு ஆட்டுக்கு 4 கால்கள். எனவே இங்கே நாங்கள் எக்ஸ் எண்ணிக்கையான கோழிகளை வைத்திருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு 1 கோழிக்கு 2 கால்கள் வீதம், எக்ஸ் எண்ணிக்கையான கோழிகளுக்கும் 10 எக்ஸ் கால்கள் வரும். அதே போல் 1 ஆட்டுக்கு 4 கால்கள், எனவே வை எண்ணிக்கையான ஆடுகளை வைத்திருக்கிறோம். ஆகவே மொத்த கால்கள் ஆடுகளின் கால்கள் 4 வை கால்கள். ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது மொத்த கால்களின் எண்ணிக்கை 56. எனவே பிள்ளைகள் நாங்கள் இன்னொரு சமன்பாட்டை இலகுவாக உருவாக்க முடியும். 10 எக்ஸ் = 4 வை சமன் 56. இது மொத்த கோழிகளின் கால்கள், இது மொத்த ஆடுகளின் கால்கள்.
அப்போ 2x, கோழிகளினுடைய கால்கள் 10x, மொத்த ஆடுகளினுடைய கால்கள் 4 கூட்டும் பொழுது 56 மொத்த கால்களாக பெறப்படுகிறது. இதை நாங்கள் இரண்டாவது சயன்பாடாக அமைத்திருக்கிறோம். எனவே பிள்ளைகள், இந்த முதலாவது சயன்பாட்டையும் இரண்டாவது சயன்பாட்டையும் நாங்கள் தீர்க்க வேண்டும். எவ்வாறு தீர்க்கலாம் என பார்ப்போம். பிள்ளைகளே, இந்த இரண்டாவது சயன்பாட்டிலே பாருங்கோ, 2x 4y 56, இதை நாங்கள் இரண்டால் வகுப்பதன் மூலம் x 2y 28 என்ற பெறுமானம் பெறப்படும். 2y 28 என்ற பெறுமானம் பெறப்படும். இது மூன்றாவது சயன்பாடாக அமைத்துக்கொள்வோம். இங்கே பிள்ளைகள், இந்த மூன்றாவது சயன்பாட்டிலே எக்ஸினது குணகம் 1, வையினது குணகம் 2. இந்த முதலாவது சயன்பாட்டிலே எக்ஸினது குணகம் 3, வையினது குணகம் 2. எனவே நாங்கள் முதலாவது சயன்பாட்டிலே எக்ஸினது குணகத்தையும் மூன்றாவது சயன்பாட்டில் எக்ஸினது குணகத்தையும் சமப்படுத்தி செய்வது இலகு. எனவே முதலாவது சயன்பாட்டில் உள்ள 3 என்ற குணகத்தை நாங்கள் மூன்றாவது சயன்பாடு உள்ள குணகம் 1 சமப்படுத்தி எழுத இருக்கிறோம். எனவே பிள்ளைகள், நாங்கள் முதலாவது சயன்பாட்டை 3 பெருக்கும் பொழுது எங்களுக்கு பாருங்கள் பிள்ளைகள், 3x, அப்போ 3 பெருக்கிறோம். அதே போல் 2y 3 பெருக்கிறோம். இங்கே சைவரை 3 பெருக்கினால் சைவர் கிடைக்கும். அவை பெருக்கும் பொழுது எங்களுக்கு x 2y 7 என்ற சயன்பாடு கிடைக்கிறது. இதை நாங்கள் 4வது சமன்பாடாக அமைத்துள்ளோம். எனவே பிள்ளைகள், இப்போ பாருங்கள், இப்பொழுது 3வது சயன்பாட்டிலும் எக்ஸின் குணகம் 1, 4வது சயன்பாட்டிலும் எக்ஸின் குணகம் 1. எனவே 3வது சயன்பாட்டிலிருந்து 4வது சயன்பாட்டை கழிக்கும் பொழுது முதலில் எக்ஸை விடுவிக்க முடியும். ஆகவே நாங்கள் கழிப்போம், x2y 4வது சயன்பாடு x2y 28 பூஜ்ஜியத்தை கழிக்கும் பொழுது 28. இதிலிருந்து பிள்ளைகள், x2y அடைப்புக்குறி நீக்கி சுருக்கும் பொழுது நேர் ஆகிய 3x 2y 28 என கிடைக்கும். இதிலிருந்து இந்த எக்ஸும் இல்லாமல் போய்விடும். ஆகவே 2y 3x 2y கூட்டும் பொழுது இது 2y, இது 1.5 எழுத முடியும். ஆகவே 2y 1.5 3.5, 3.5 என்பது 7x 2y குறிக்கும். 3.5 என்பது 7x 2 சமன். ஆகவே 7x 2y 28. இதிலிருந்து 7y 2 பெருக்கும் பொழுது 56 என்று கிடைக்கும். 8 என்ற பெருமானத்தை கண்டுவிட்டோம். எனவே பிள்ளைகள், இந்த 8 சயன்பாடு, அதாவது இந்த 3வது சயன்பாடு இலகுவாக இருக்கிறது பிரதியிடுவதற்கு. பிரதியிடும் பொழுது எங்களுக்கு x2y 28, ஆகவே வைக்கு பதிலாக 8 பிரதியிட வேண்டும். ஆகவே 2x 8 28, இதிலிருந்து 16x 28, எனவே 12 விடை கிடைக்கும். எனவே பிள்ளைகள், அங்கிருந்த கோழிகளின் எண்ணிக்கையை தான் நாங்கள் எக்ஸ் என வைத்தோம். ஆகவே கோழிகளின் எண்ணிக்கை 12, ஆடுகளின் எண்ணிக்கையை வை என வைத்தோம். ஆகவே ஆடுகளின் எண்ணிக்கை 8 கிடைக்கும். உதாரணம் 2 பிள்ளைகள், ஒரு பாடசாலையில் நடைபெற்ற விருந்துபசார நிகழ்வில் உணவுக்கு செலவாகும் பணத்தின் 1/3 அலங்கரிப்புக்கு செலவான பணத்தின் 1/4 பொறுப்பேற்பதாக நலன் விரும்பியொருவர் ₹25,000 அச்செலவாக வழங்கினார். எஞ்சிய செலவுகளை பழைய மாணவ சங்கம் பொறுப்பேற்றது. அச்சங்கம் ₹55,000 வழங்கியது. பொருத்தமான ஒருங்கமை செயன்பாட்டு சோடிகளை உருவாக்கி செலவுகளை தனித்தனியே காண்க. இதிலே பின்ன வடிவத்திலே தரப்பட்டிருக்கிறது 1/2. இங்கேயும் அலங்கரிப்புக்கான செலவு 1/4 பின்ன வடிவத்திலே தரப்பட்டுள்ளது. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இங்கேயும் தெரியாத கணியங்கள் எங்களுக்கு காணப்படுகிறது. அதாவது அலங்கரிப்புக்கான செலவும் தெரியாது, உணவுக்கான செலவும் தெரியாது. எனவே நாங்கள் இந்த தெரியா கணியங்களை நாங்கள் உணவுக்கான செலவை ₹2 என வைப்போம். அதே போல் அலங்கரிப்புக்கான செலவை ₹2 என வைத்துக்கொள்வோம். எனவே நாங்கள் 2 ஒருங்கமை செயன்பாடுகளை உருவாக்க இருக்கிறோம், தரப்பட்ட தரவுகளுக்கு அமைவாக. பிள்ளைகள், இங்கே நீங்கள் கவனிப்பீர்களாக இருந்தால், உணவுக்கு செலவாகிய பணத்தின் 1/3. ஆகவே உணவுக்கு எக்ஸ் என்றால் உணவுக்கு செலவாகிய பணத்தின் 1/3 3/1 எக்ஸ். அதே போல் அலங்கரிப்புக்கு செலவாகிய பணம் வை என்பதால் 1/4, ஆகவே 1/4 வை. அவர் 2 கூட்டும் பொழுது 26 ரூபாய் இரண்டால் நலன் விரும்பியொருவர் மொத்தமாக 26 ரூபாய் வழங்கியிருக்கிறார். நலன் விரும்பியொருவர் மொத்தமாக ₹25,000 வழங்கியிருக்கிறார். ஆகவே முதலாவது சயன்பாடு இவ்வாறு அமையும். இதே போல்
இந்த எஞ்சிய செலவை பழைய மாணவர் சங்கம் பொறுப்பேற்றது. அது 55,000 ரூபாய் வழங்கியிருப்பதாலே இன்னொரு சயன்பாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டும். உணவுக்கு செலவாகிய பணம் பிள்ளைகள் 2x என வைத்திருக்கிறோம். அதில் 1/3x தான் இந்த நலன் விரும்பி கொடுத்திருக்கிறார். எனவே எஞ்சிய பணத்தை பழைய மாணவர் சங்கம் பொறுப்பேற்றதனால் நாங்கள் பழைய மாணவர் சங்கம் 3/2x பொறுப்பேற்றிருக்கும். உணவுக்கு செலவாகிய பணம் என்பது 3/2x ஆக இருக்கும். அதே போல் பை என்பது அலங்கரிப்புக்கு செலவுக்கான பணம். 1/4 பங்கை நலன் விரும்பி பொறுப்பேற்றதால் எஞ்சிய பணத்தை பழைய மாணவர் சங்கம் பொறுப்பேற்றது. ஆகவே 1/3 பை தான் பழைய மாணவர் சங்கம் பொறுப்பேற்றிருக்கும் அலங்கரிப்புக்கான செலவாக. எனவே பிள்ளைகள், நாங்கள் ஒரு சயன்பாட்டை உருவாக்க முடியும். 3/2x சக 1/4 பை சமன் மொத்த செலவு 55,000 ரூபாய். எனவே இந்த ரெண்டு ஒருங்கமை செயன்பாடு சோடிகளிலும் இருந்து நாங்கள் தீர்வை காண இருக்கிறோம். பார்ப்போம் பிள்ளைகள், வாரனில் இந்த ரெண்டு ஒருங்கமை செயன்பாடு சோடிகளிலே மூன்றும் பகுதி எண்ணாக இருக்கிறது. இங்கே 4 முதலாம் செயன்பாட்டிலே, அதே மாதிரி 2 செயன்பாட்டிலே 3, 4 இருப்பதால் 12 பெருக்கிறோம். முதலாம் செயன்பாட்டில் 12 பெருக்கும் பொழுது எங்களுக்கு இவ்வாறான ஒரு விடை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. 12 முதலாம் செயன்பாட்டை நாங்கள் பெருக்கியிருக்கிறோம் செயன்பாட்டின் இருபுறமும். ஆகவே நாங்கள் சுருக்கும் பொழுது பிள்ளைய 4 பங்கு, ஆகவே 4x. இதை நாங்கள் 12 சுருக்கும் பொழுது 3 பங்கு, ஆகவே 3y. இதை நாங்கள் பெருக்கும் பொழுது எங்களுக்கு 300,000 என கிடைக்கும். ஆகவே 4x 3y சமன் 300,000. இது 3வது செயன்பாடு. அதே போல் 2வது செயன்பாட்டை நாங்கள் பிள்ளைகள் 12 பெருக்குகிறோம். எனவே இவ்வாறான ஒரு தொடர்பு எங்களுக்கு கிடைக்கிறது. இதிலிருந்து 4 முறை, ஆகவே இது 8x என கிடைக்கும். இது 3 முறை, 3×3 9y என கிடைக்கும். இது நாங்கள் 660,000 ரூபாவாக கிடைக்கும். எனவே 8x 9y சமன் 660,000. இதை நாங்கள் 4வது செயன்பாடாக வைப்போம். இனி பிள்ளைகள், இந்த ரெண்டு செயன்பாட்டையும் நீங்கள் 3வது செயன்பாட்டையும் 4வது செயன்பாட்டையும் உற்று நோக்கி அவதானிப்பீர்களாக இருந்தால் இதிலே குணகங்கள் வேறுபாடாக இருக்கிறது. எக்ஸினதும் வயினதும் குணகங்கள். ஆகவே நாங்கள் குணகங்களை இன்னும் சமப்படுத்த வேண்டும். எனவே நாங்கள் 3வது செயன்பாட்டை 3 பெருக்கும் பொழுது பிள்ளைகள் எங்களுக்கு இது 9y என வந்துவிடும். ஆகவே இந்த குணகம் 4வது செயன்பாட்டில் 9 இருப்பதால் நாங்கள் இலகுவாக தீர்க்க முடியும். எனவே 3வது செயன்பாட்டை 3 பெருக்கியிருக்கிறோம். 12x 3y சமன் 300,000 3 பெருக்கினால் 900,000. எனவே பிள்ளைகள், இனி எங்களுக்கு இந்த 4வது செயன்பாட்டையும் 5வது செயன்பாடும் எங்களுக்கு தீர்வு காண்பதற்கு போதுமானது. எனவே இந்த 5வது செயன்பாட்டிலிருந்து 4வது செயன்பாட்டை நாங்கள் கழிக்க வேண்டும். கழிப்போமாக இருந்தால் எங்களுக்கு 12x 8x போனால் 4x. இங்கே 900,000 660,000 கழிக்க வேண்டும். 240,000 என விடை கிடைக்கும். இதிலிருந்து எக்ஸினுடைய பரிமாணம் 60,000. எனவே பிள்ளைகள், இனி எக்ஸமன் 60,000 ரூபாவை இந்த ஏதாவது ஒரு செயன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் நாங்கள் வையினுடைய பரிமாணத்தை காண முடியும். ஆகவே பிள்ளைகள், எக்ஸமன் 600,000 செயன்பாடு நான் 3 பிரதியிடுகிறேன். இதில் தரப்படுகிற நாங்கள் கண்டுபிடித்த செயன்பாடுகளிலே இலகுவான செயன்பாடாக இருக்கிறது. 4x 3y 700,000 அதிலே பிரதியிடுவோம். அப்போ பிரதியிடும் பொழுது பிள்ளைகள் எங்களுக்கு எக்ஸுக்கு பதிலாக 60,000 பிரதியிடுகிறோம். ஆகவே 4 எக்ஸுக்கு பதிலாக 60,000 3y 700,000. இதிலிருந்து இதை பெருக்கும் பொழுது 240,000 3y 700,000 என கிடைக்கும். இதிலிருந்து 3y 7, இந்த 240,000 இருபுறம் கழிக்கும் பொழுது எங்களுக்கு 3y 7 60,000 என கிடைக்கிறது. இதிலிருந்து 7y 20,000 என கிடைக்கும். எனவே பிள்ளைகள், உணவுக்கு செலவான பணம் எக்ஸ் என வைத்தோம், அது 60,000 ரூபாவாக வருகிறது. அலங்கரிப்பு செலவுக்கான பணம் வை என வைத்தோம், அது 20,000 ரூபாவாக வருகிறது. சரிதான பிள்ளைகள்? ஆகவே இவ்வாறான பிரசினங்களை நாங்கள் ஒருங்கமை செயன்பாட்டு சோடிகளை உருவாக்கி தெரியாத கணியங்களை காண்பதன் மூலம் இலகுவாக விடுவித்து தீர்வுகளை உரிய முறையில் கொடுக்க முடியும். சாரம்சமாக பிள்ளைகளே, நாங்கள் இந்த அலகிலிருந்து விகிதமுறும் குணகங்களை கொண்ட ஒருங்கமை செயன்பாடுகளை உருவாக்க கற்றிருக்கிறோம். அவற்றை தீர்க்க கற்றிருக்கிறோம். அதே போல் பிரசினங்களை ஒருங்கமை செயன்பாடுகளாக மாற்றி ஒருங்கமை செயல்பாடுகளை தீர்த்து பெறுவதன் மூலம் பிரசினங்களை இலகுவாக தீர்க்கவும் கற்றுள்ளோம்.